ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வர டெக்னாலஜி வேர்ல்டில் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் நடுவில் காமனாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு பதில் வேறு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து யோசனை இருந்திருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து ஈஸியாக எப்படி மாற்றலாம்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாதான் அதை வந்து பண்ணவே முடியும். ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம்தான். ஒரு சிலருக்கு வந்து நார்மலாகவே பண்ண தெரியும், ஸோ பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஈஸியான மெத்தடை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். என்னுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் மேக் பண்ணும்போது நான் இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் எந்த வித ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவை, ஜஸ்ட் இந்த வெப்சைட்குள்ளே போனாலே போதும். ஆன்லைன் வெப்சைட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மைண்டில் அடுத்து வர்றது இது சேஃபா. அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து எதையுமே நாங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு ஷேர் பண்ண மாட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாங்களே 1 hour மேலே அந்த ஃபோட்டோ வந்து வச்சுக்க மாட்டோம். வெறும் உங்களுக்கான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நாங்களே டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் உங்கள் ப்ரைவசி பாலிசியில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல சரி, எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு remove.bg அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த வெப்சைட் வரும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு காட்டும். அப்லோட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோலேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆன ஒரு சில செகண்ட்ஸே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியும் கொடுத்துரும் இந்த வெப்சைட். இப்போ நீங்க பார்க்கலாம் என்னுடைய ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ஓல்டு பேக்ரவுண்டுக்கும் இப்போ ரிமூவ் பண்ணதுக்கும் எப்படி இருக்குன்றத வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஹெச்டி ஃபைல்ஸில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணணும். இது வந்து ஃப்ரீனால அது லிமிட்டட் தான் இருக்கு. ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து பேக்ரவுண்ட் வந்து அதே சஜஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒருவேளை இதில் இருக்க பேக்ரவுண்ட் ஓகேனா நீங்கள் அது மூலமாக கூட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து க்ராப் பண்ணும்போது, அதாவது வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பண்ணலை, ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு மேனுவலாக வேணும் அப்படின்னா மேலே இருக்க எடிட்டை கிளிக் பண்ணினாலே பக்கத்தில் இரேஸ் ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் ஒரு சில இடத்துல தேவைப்படுது, பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டும் ஒரு சிலது வேணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் அப்படியே வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.